மஞ்சிமா, AYM படத்துல உங்களை ஒரு பயங்கரமான ஃபுட்டியா காமிச்சிருப்பாங்க. Are you really a foodie? Yes, I am a foodie. அந்த கேரக்டர் வந்து சர்டன் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். தளபதியில் ரஜினி சாருக்கு ஒரு 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 நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் ஸ்டோரின்னு வச்சுங்க. ஏன்னா I love Tamil industry, I love the Tamil audience because the amount of love and support I get from here is much more than any other industry. அவர் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரிஞ்சவொன்னே போய் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாரமேலே ஒரு டியூன் மட்டும் போட்டு காமிச்சாரு. ஒரு ஃபேனாக எனக்காக ஒரு மியூசிக் ஒன்று செஞ்சுருக்காருங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மோர் தென் த லாங்குவேஜ் இஸ் த ஸ்லாங். சர்டன் வேர்ட்ஸ் ஹேவ் டு பீ ப்ரொனவுன்ஸ் சர்டன் வே. லைக் ஹவ் ஏதாவது எக்ஸாம்பிள். தென் இட்செல்ஃப் ஐ டைட் லேர்னிங் தி லைன்ஸ் நவ யூ ஆர் ஆஸ்கிங் மீ. He prefers without makeup, but you just can't go like that in front of camera. Sometimes when they do makeup, they might exceed their limit. That then he'll come and say, please wash it. Manjima, உங்களுக்கு வந்து பிரபாகரன் சார் கூட ஒர்க் பண்ணது பெஸ்ட்டாக இருந்ததா, கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணது த பெஸ்ட்டாக இருந்ததா? ட்ரெய்லரில் கூட அவங்க தான் பேசியிருக்காங்க, நீங்கள் பேசல அவ்வளோ. ட்ரெய்லர் தானே, இன்னும் மெயின் பிக்சர் பார்க்கல. ஹலோ இந்தியாகிலிஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபரீனா வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து ஸ்பெஷலான ரெண்டு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிற சத்ரியன் படத்தோட டீம். ஸோ இங்கே வந்து நம்ம கூட ஹீரோ விக்ரம் பிரபு இருக்காங்க. அண்ட் உங்கள் எல்லார் மனசையும் கொள்ளை கொண்ட மஞ்சிமா கூட உட்காந்துருக்காங்க. அண்ட் மஞ்சிமா, AYM படத்தில் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபுட்டியாக காமிச்சிருப்பாங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. Are you really a foodie? Yes, I am a foodie. Yes, okay. High five. Nanu. Okay. So, inda padathila edachu diet irukano, oily aganum, andha mari edha sonnara director? No, not at all. No. Prabhakaran sir didn't have any of those problems actually. Well, because that the characters, see how many of you will see actually very skinny girls around you. If you look at any girl, they're very normal. So, this girl from, she's a Trichy girl and she's very normal and I don't know why she's not very skinny or she's not too very fat, very normal. So sets la Manjima neenga saaptute irpinga, ivar saapidamla irupanga la, paakravanga la enna solvanga? Do I always eat on the set? Please explain. I always don't have food with me. I eat when I have to eat and when I'm really hungry. If someone gives offer something, I do taste it. But spot, it's something that I've noticed about myself. When there's shoot, I don't eat much. Because I'll be very tensed. If there are dialogues that day, then only water. Because I'll be very, very tensed. It's the other days that Sundays and all, yeah, I do eat. But now it's reduced so much. One minute. You guys are here. Why is this distance? Why is this? ஸோ விக்ரம் பிரபுஜி, உங்களுடைய ட்ரெய்லர் பார்த்தேன் நான். சத்ரியன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன் மோர் மூவி ஃப்ரம் விக்ரம் பிரபு, ஆக்ஷன் பேஸ்ட் மூவி அப்படின்னு தெரிஞ்சது. ரொம்ப சீரியஸாக, ரொம்ப எல்லாமே ஒரு மாதிரி அப்படி சைலண்ட்டாக முறைக்கிறது, நிற்கிறது, பார்க்குறது, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ என்ன மாதிரியான நாட் இருக்கும் இந்த படம்? அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் ஒரு ரியல் லைஃப்லேருந்து எடுத்திருக்கிற ஒரிஜினல் ஸ்டோரியா? ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் ஸ்டோரின்னு வச்சுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போல் அரௌண்ட் 80% அந்த மாதிரி போயிருக்கோம். டைரக்டர் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தார். ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் பேக்ட்ராப்பில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஐ ப்ளே ஒன் ஆஃப் தீஸ் கேங்ஸ்டர்ஸ். ஆமாம், ஸோ அதனால தான் அந்த ஒரு லுக் இருக்குது. அது அந்த ஒரு மூடில் இறங்கிட்டோன்னா அது அந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அவர் வந்து இனிஷியலாக அவரே யோசித்தார் இந்த கதை சொன்னால் ஓகே சொல்லுவேனா இல்லையான்னு. பட் எனக்கு அது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு படம் செய்யணும் அப்படின்னு. அண்ட் ஒரு சர்டன் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். லைக் இப்போது நெகட்டிவ் ஷேட்னா ரொம்ப ஜாஸ்தி இல்லை. லைக் தளபதியில் ரஜினி சாருக்கு ஒரு 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 நெகட்டிவ் ஷேட் இருக்கும்னு அந்த அளவுக்கு. இல்லாட்டி சத்யாவில் கமல் சாருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட், அந்த அளவு தான், அதோட ஜாஸ்தி இல்லை. அப்போது வந்து ஒரு ஓவராலாக இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு வித்தியாசமான விக்ரம் பிரபு. நிச்சயம் நிச்சயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இட்ஸ் டோட்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் டைரக்டரோட விஷன். அவர் கொண்டுகிட்டு வந்த கேரக்டர், ஸோ அவர் சொல்லி மோல்ட் பண்ண கேரக்டர் தான் இது. மஞ்சிமா, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் டிரெக்டர் சார் வந்து அவரோட ஹீரோயின்ஸ் யாருக்குமே வந்து லைக் ஓவர் மேக்கப் அந்த மாதிரிலாம் போடணும்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இன்கேஸ் போட்டு வந்தால் கூட நல்லால போய் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு. அது உங்களுக்கும் நடந்திருக்கா? நடந்திருக்கா? நோ, சி, ஹீ ப்ரிஃபர்ஸ் வித்தவுட் மேக்கப்,
But you just can't go like that in front of camera. So you need to put a certain amount of makeup. And I'll be very happy if I just have to go like that and do it. Certain days, sometimes when they do makeup, they might exceed their limit. That then he'll come and say, please wash it. It doesn't have to be necessarily makeup. It can be kajal also. Like, he doesn't like too much eye makeup or anything. At the same time, Gautham sir used to be someone who loves eye makeup and all that. Yeah. So it was a big difference working with him. திங் சத்ரியன் டைட்டில் சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த படத்துக்கு முன்னாடி வந்து முடிசூடா மன்னன், முடிசூடா மன்னன் ஒரு டைட்டில் இருந்துச்சு. என்ன காரணத்துக்கு அது வந்து அது கிடைக்கல அந்த டைம்ல, வேற யாரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த பிரச்சனையால அதை அப்படியே விட்டாச்சு. முடிசூடா மன்னன் இருக்கும்போது அது வாஸ் அ வெரி பிளாட் ட்ரிவன் டைட்டில். பட் சத்ரியன் வந்து அழகாக அமைஞ்சிருச்சு, எங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சுன்னே தெரியல. அது அதுவாக தேடி வந்து தட்டி எங்களை பிடிச்சிருச்சு. ஸோ அது எப்படின்னா, லைக் சத்ரியன் இஸ் அ வெரி காமன் நேம். இப்போது சாணக்கியன், சத்ரியன் அப்படின்னு ஏஜ் ஓல்டு வேர்ட். நீங்கள் படம் டைட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட டைட்டில்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஏன்னா ஒரு ஒரு சென்டென்ஸ்லேருந்து எடுத்த வார்த்தையாக இருக்கும். ஆனால் இது வந்து இட்ஸ் இட்ஸ் எ டேர்ம். சாணக்கியன் இஸ் லிட்ரலி எ டேர்ம், ஒரு அண்டையிங் வாரியருக்கான ஒரு ஒரு நேம். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஆர் ஹாப்பி தட் வி காட் அ டைட்டில் லைக் தேட். அண்ட் அட் த சேம் டைம் சரி, விஜயகாந்த் சார் வந்து ஒர்க் பண்ணி அது ஒரு பெரிய படம் அவரோட லெகசியில். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிச்சயம் இந்த படத்தால் ஒரு பெருமை சேர்க்கணும்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஏன்னா அது பிகாஸ் இட்ஸ் குவாலிட்டி ஃபிலிம், எங்களோடது வந்து ஒரு குவாலிட்டி ஃபிலிம், நிச்சயம் அதுக்கு பெருமை தான் சேர்க்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். மஞ்சிமா, உங்களுக்கு வந்து பிரபாகரன் சார் கூட ஒர்க் பண்ணது பெஸ்ட்டாக இருந்ததா, கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணது த பெஸ்ட்டாக இருந்ததா? ஆப்வியஸ்லி கான் சேம் திங், போத் ஆஃப் தம் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஒன் திங் ஐவ் நோட்டிஸ்ட் அபவுட் போத் ஆஃப் தம் இஸ் Gautham sir is someone who will not prepare much. He'll come to the spot, he'll decide what to take. He doesn't prepare much or say, oh, this is what we have to shoot, this is the number of people who should be there, this is what the actor should do, nothing, not at all. He'll come there and he'll decide. Prabhakaran sir does his homework. He knows what he wants when he comes to the spot. So we have to go there and he'll tell you what to do. So that's one major difference. I can't pick one because and Gautham sir has taught me something different and he has also taught me something different. So yeah. ஓகே, ஸோ பாடல்கள் பற்றி பேசும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜா சாரோட பெரிய ஃபேன் இல்லை, ஸோ அவரே உங்கள் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் கேட்கும் போது எப்படி இருந்தது? அவர் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரிஞ்சவொன்னே போய் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாறைமேலே ஒரு டியூன் மட்டும் போட்டு காமிச்சார். அப்போவே ஒரு மாதிரி லைக் இஸ் வெரி ஹாப்பி, ஏன்னா ஒரு ஃபேனாக எனக்காக ஒரு மியூசிக் ஒன்று செஞ்சுருக்காருங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஹீஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சாங்காக இருக்கட்டும், இப்போது படத்துக்கான விஷுவல்ஸ்க்கு அது இன்னும் விஷுவல்ஸ் வந்து ஒரு இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு வித் இஸ் பிஜிஎம் அண்ட் ஆர்ஆர். இட்ஸ் சம்திங், எப்போவுமே ஒரு ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் க்ரூ சேர்ந்து வரப்போது அந்த குவாலிட்டி ஆஃப் த மூவி தான் ரேஸ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு கேமராமேனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து தூக்கி வச்சுருக்காங்க. அதை என் பாடல்கள் கூட ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன மஞ்சு? பாறை மேலே. பாறை மேலே எங்களுக்காக ரெண்டு லைன். Do what I know. Okay. பாறை மேலே தூரல் போல எனக்குள் வந்து வீழ்ந்தவளே. And உங்களுக்கு அடுத்த மூவிஸ்க்கெல்லாம் வந்து சம்மா ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா சூப்பர் மாடலா இருக்கணும் அப்படினா? No, nothing like that. Because I know for a fact people are not going to like me that way. Because I've interacted with a lot of people who comes and tells me please don't be like that. So I think not to show glamour, but if that's for the character then maybe, yeah.
ஓகே, விக்ரம் சார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஞ்சிமா கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா? சோ எப்படி நடிக்கறாங்க மஞ்சிமா, எப்படி நடிக்கறாங்க? அவங்க நல்லா நடிக்கறாங்க. அவங்க பரவாயில்லை, நிஜமா சொல்லுங்க. இல்ல, நிஜமாவே ரொம்ப நல்ல, வெரி வெரி கான்ஃபிடன்ட் ஆர்டிஸ்ட். எப்படின்னா, லைக் தமிழ் பேசுறது தான் கொஞ்சம் யோசிப்பாங்க, பட் ஆனா அவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசுவாங்க. அது என்னன்னா, ஒரு பர்ஃபெக்டாக பேசணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பாங்க எப்பவுமே. பட் மற்றபடி ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் குட் ஃபைன் ஃபார் தமிழ் சினிமா. ஸோ திருச்சி கேர்ள் அப்படின்னு சொன்னீங்க, ஸோ வந்து கம்ப்ளீட் சேஞ்ச் ஒரு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் அந்த மூவியில் வந்து ஒரு ஸ்டைலான, மாடர்னான, சைலண்டான ஒரு பொண்ணு, இங்கே வந்து அப்படியே ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சுட்டு சல்வார்லாம் போட்டுட்டு அடக்க ஒடுக்கம், எப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லீலா. ஹர் கேரக்டர்ஸ் நேம் இஸ் நிரஞ்சனா. She's very bold, very strong. Yes, she looks very innocent and, you know, very, like you said, disciplined and all that. Yes, she is. But at the same time, she's fearless and a very strong character. Tirchi Tamil, abdingumbodhu nariya konja konjam slang and the difficulty irundhadha. Yes, yes. That was the difficulty, not more than the language, it's the slang. Certain words have to be pronounced certain way. And like how, edhaadu example. Then itself, I died learning the lines. Now you're asking me. A lot of words. Now I don't recollect it, but it was difficult. That slang was very difficult. So difficult ana bayangara difficult ana dialogue rombo kashtapattu nariya take vaangi andha mari la kashtapattinga. Every day I go to the spot, there are butterflies in my stomach because at least minimum one page of dialogue will be there. One page, yeah. Okay. And I think he loves writing dialogues for me more than him. I think I have spoken in the movie. Aama, actually trailer la kuda avanga dhaan pesirukanga, neenga pesala avlo. ட்ரெய்லர் தானே, இன்னும் மெயின் பிக்சர் பார்க்கல. ஓ, அப்படி சொல்றீங்க. சரி. Yeah, she is someone who will talk a lot and her dialogues are very strong. So it was a bit difficult, but yeah, got used to it. சமுத்திரன்றது யாருப்பா? நானும் அந்த சமுத்திரத்தை பத்தி தான். நான் அசால்ட்டா போடான்ற, நான் யார் தெரியுமா? அண்ட் மஞ்சிமா, உங்களோட ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து பெருசாக டூயட்டு, டான்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நோ, நாட் அட் ஆல். வாட் I think in AYM there was much more romance compared to Sathriyan, because Sathriyan I think is more real, and more than love romance, I think there's a strong friendship, you know, that's what I feel, and a lot of understanding between the hero and heroine, and there's no duet song and stuff like that, but there is one song, Pare Mele, but if you see that song, there's no talking. The hero is staring at the heroine is giving looks, so it's through eyes that they've communicated and minute expressions. And Vikram sir, இதுவரைக்கும் வந்து நீங்க நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, பட் என்னதான் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து கும்கி தான் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. கும்கி, விக்ரம் பிரபு சார்னாலே கும்கி தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை நீங்க அந்த படத்துல தான் வந்து தாக்கியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரியான இம்பாக்ட் இந்த படம் மூலமா கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்கலாமா? நிச்சயம், ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட் தான். இப்போது கும்கிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி. அந்த மாதிரி ஒரு திருப்பியும் ஒரு படம் வந்து அதே மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் விதவிதமாக படம் செய்யணும் தான் எனக்கு ஆசை. அண்ட் அந்த விதத்தில் சத்திரன் வந்து ரொம்ப வித்தியாசமான படம். ஸோ ஐ ஹோப் ஐ கெட் த அப்ரிசியேஷன். பட் நிச்சயம் கும்கி வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் மூவி. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு பாபுலின்னு எடுத்துக்கோங்க, இல்லை மகதீரான்னு எடுத்துங்க, இந்த த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க்ட் இன் தட் வில் ஆல்வேஸ் பி நோன் ஃபார் த சச் மூவிஸ். அந்த மாதிரி தான் கும்கியும். கும்கி வந்து அவ்வளோ பாதிப்பு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த படம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஃபெதர் ஆன் மை ஹேட். பட் அது இல்லாமல் மற்ற படங்கள் செய்யப்போது வேறு விதமாக என்டர்டெயின் பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதுதான் நான் ஐம் ட்ரைங். அத்தனை பேருக்கு ஆட்டம் காட்டிட்டு அவன் தப்பிச்சிருக்கான்னா வேலைக்காரன் மட்டும் இல்லை, மூலக்காரன் ஒரு பொம்பளை. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரெண்டாவது படம் பண்ணிட்டீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி இருக்கு? ஐ லவ் தமிழ் இண்டஸ்ட்ரி, ஐ லவ் த தமிழ் ஆடியன்ஸ், பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் ஐ கெட் ஃப்ரம் ஹியர் இஸ் மச் மோர் தென் எனி அதர் இண்டஸ்ட்ரி. ஸோ அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் மூவி அண்ட் தே பின் சப்போர்ட்டிங், யூ நோ, தே கிவ் மீ opinions and things like that, and it's very rare, you know, with one movie to get so much love, and I think at least 50% of the credit goes to Gautham sir for that. Nice. And இப்போ விக்ரம் சார், இப்போ ஒரு சில பெயர்கள் நான் சொல்கிறேன், படத்தில் இருக்கிறவங்களோட பெயர்கள் தான். ஸோ அவங்க கேட்கும் போது நீங்கள் டக்குன்னு தோன்ற ஒரு விஷயம் சொல்லலாம், ஒரு வேர்ட் ஆர் ஒரு சென்டென்ஸ், வாட் எவர். ஓகே, மஞ்சிமா, இதான் உங்கள் டக்கா? கான்ஃபிடன்ட் ஆர்டிஸ்ட். யுவன் சங்கர் ராஜா. Wonder Kid. Okay. Prabhakaran sir, director. Good leader. Sathriyan. Action-packed family package.